உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேண்டாத முடிகள், உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வேண்டாத முடிகள், அக்கல் பகுதி, கண்ணங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத முடிகளை நிரந்தரமாக கொட்டை செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸ் வந்து ஏற்கனவே சில பேர் வந்து பயன்படுத்தியிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். பயன்படுத்தினவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனுடைய ரிசல்ட் பற்றி. அப்படி நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இதனுடைய உண்மையான விஷயம் வந்து தெரியும். சரி வாங்க இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாதாரம். இன்னொரு தடவை சொல்கிறேன், பொன்னாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தான் இது வந்து கிடைக்கும். முக்கியமாக இப்போ நீங்கள் சென்னை சிட்டியில் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கோயில் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நாட்டு மருந்து கடைகள் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கடைகளை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இது கொஞ்சம் விலை அதிகம்தான். இதனுடைய இந்த நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், ரெண்டு பேக்கெட் வச்சுருக்கேன். இதில் ஒரு பேக்கெட்டினுடைய விலை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஆனால் ஆன்லைன்லலாம் இதை விட டபுள் மடங்கு ரேட்டு இருக்குது. நம்ம நேரடியாக இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளே வந்து வாங்கிக்கலாம். என்னடா இவ்வளோ விலை கொடுத்து இது வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்கவே வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே நிறைய ஹோம் ரெமடியை வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதாவது இந்த உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முடியை கொட்டுறதுக்கு நிறைய ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்ல பலன் கிடைக்கும். விலைக்கேற்ற மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஒரு கல்வகையை சார்ந்தது தான், அதாவது பாறையிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு கல்வகையை சார்ந்தது தான். ஆனால் இந்த ஒரு கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சைஸ் கல் எடுத்திருக்கேன், இதை வந்து உரலில் வச்சு நல்லா தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் வரும். அந்த பவுடர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதாவது மஞ்சள் தூளோட கொஞ்சமாக வந்து தங்கத்தை வந்து கலந்தீங்கன்னா எப்படி வந்து தகதகன்னு மின்னுமோ அதே மாதிரி நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மின்னும், அது தகதகன்னு இருக்கும். நல்லா பவுடர் பண்ணந்த கொஞ்சமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது ஆள்கட்டி விரலாலும் கட்டை விரலாலும் சேர்ந்து எடுத்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருக்கும். அது அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க, ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம். நான் வந்து எடுக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா உதட்டுக்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர்லாம் நார்மலான தண்ணி கூட சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க. பால் கூட சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதை உங்களுடைய உதட்டுக்கு மேலே தடை விடுங்க. எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து மஞ்சள் பூசினா முகம் வந்து மஞ்சள் ஆகிடும் இல்லையா, அதே எஃபெக்ட் தான் இதுவும் கொடுக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முகம் வந்து மஞ்சளாக இருக்கும். அதனால் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விடுங்க, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மாஸ்க் மாதிரி அந்த இடத்துல மட்டும் நல்ல மாஸ்க் மாதிரி போட்டுட்டு நைட்டில் அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் முகத்தை வந்து நீங்கள் அந்த இடத்த மட்டும் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் நீங்கள் சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு சின்ன சின்ன ஆரம்பகால கட்ட முடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து கொட்டுருக்குது நல்லாவே தெரியும். இதுவே கொஞ்சம் நாள் நிறைய இருக்குது, ஏற்கனவே நீங்கள் வந்து ஷேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் இல்லைனா 10 நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நிரந்தரமான பலன் தெரியணும் அப்படின்னா 10 நாளைக்கு ட்ரை பண்ணணும். சில பேருக்குலாம் 3 நாளே நிரந்தரமாக கொட்டிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுக்கப்புறம் மேற்கொண்டு வளராது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து கிடைக்கிறதும் கிடையாது, அதிகமாக நிறைய இடத்துல கிடைக்கிறது கிடையாது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு மருந்து கடைகளை சொல்லி வச்சேன், நான் அந்த கடையில் போய் கேட்டுட்டு இல்லைப்பா நான் வாங்கிட்டு வரேன், ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்து வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வச்சு தான் வாங்கினது. ஸோ நீங்களும் அதேமாதிரி நாட்டு மருந்து கடையில் சொல்லி வைங்க, அவங்க வந்து வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க உங்களுக்காக. ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விதமான ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக உங்களுக்கு முடிவு வளர்ச்சி உங்களுக்கு அந்த இடத்துல அதிகமாக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏற்கனவே ஷேவ் பண்ணியிருந்தாலோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்கள் இது அக்கல் பகுதிகளை முகத்துக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணாலும் எந்த விதமான பக்க விளைவும் முக்கியமாக ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ் பண்ணி நம்ம உடலுக்கு தேய்ச்சி குளிக்கிற சோப்பு வேணால் ரெடி பண்ணலாம், ஆனால் முகத்துக்கு போட முடியாது. ஏன்னா முகத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புருவத்தில் அந்த மாதிரிலாம் பட்டுரும், புருவத்தெல்லாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக புருவத்தில் இருக்கக்கூடிய முடி வந்து கொட்டிடும். அதனால் உடலில் வந்து சில பேருக்கு கை கால்கள்லாம் அதிகமான முடி வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சோப்பு மாதிரி கூட நான் ரெடி பண்ணி தரேன். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.